ரிஷபராசி நேயர்களே, சில காரியங்கள்லாம் கொஞ்சம் தாமதமாக பண்ணுவேன், நாளைக்கு பார்த்துக்கலாமா இன்றைக்கி பார்த்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு யாராவது ஒன்று சொன்னா அப்படின்னு சொன்னால் டக்குன்னு கோவம் வரும். என்னது என்ன பேசுகிற எப்படி அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுவேன். கொஞ்சம் நேரத்தில் அது சரியா. கிருத்திக நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு புதிய தொழில் தொடங்குறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். எதனோ இடம் வாங்கி விற்கிறது இல்லைன்னா இடத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது புதுசாக வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் கூடிய ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம். ஆர்மியில் இருக்கிறவா, நேவியில் இருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க, ரயில்வே சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க கிருத்திக நட்சத்திரத்துக்கு அனுகூலியம் உண்டு. அடுத்தது ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருந்துகிட்டு இருக்கிறவா சில விஷயங்களில் அப்பப்போ டென்ஷன் ஆவா, ஏதாவது சொன்னால் கோவப்படுவா, ஐயோ பாட்ட பேசவே கூடாது டக்குன்னு கோவம் வந்துடுவாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பல விஷயங்களை மறைப்பாள். சந்தோஷமாக சிரித்து பேசுவான், பார்த்தியா சிரித்து பேசின்னு இருக்கா சந்தோஷமாக. அப்படி கிடையாது, நீங்கள் எடுத்து ஏதாவது சொன்னால் கோவப்படுவேல் அதனால் அப்படி விட்டுருக்கு. ரிஷபராசி என்பவர்களுக்கு தொழிலில் அனுகூல்யம் உண்டு, வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாளில் அந்த தடைகள் போகும். சின்ன சின்ன குடும்ப தகராலாம் மூணாவது மனுஷாவை விட்டு பேச வைக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது.